ஹலோ ஹலோ சொல்லுங்கண்ணா. பிஸியா இருக்கியா? இல்ல இல்ல சொல்லுங்க. சாம், எனக்கு ஒரு டவுட் சொல்லு. ஒரு விஷயம், நான் ஃப்ரீயா தானே இருக்கா? ஃப்ரீதா, சொல்லுங்க சொல்லுங்க. நீ ரவி கூட எப்ப எத்த என்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருந்தா? தெரியலையே எனக்கு. அது தெரியலையா? என்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருந்தேன்னு, அதாவது என்னைக்கு வரைக்கும் நான் பிரச்சனைக்கு அப்புறமா எவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தேன்? பிரச்சனைக்கு அப்புறமா பேசினேன் ஒரு நாள். ஓகே, ஒரு நாள் தானா? இல்ல பேசினேன், கொஞ்ச நாள் பேசினேன். இல்ல என்கிட்ட லாஸ்ட் டைம் இல்லன்னு சொன்னேன். லாஸ்ட் டைம் இல்லமே அந்த பிரச்சனை வரைக்கும் பேசிட்டு இருந்தேன். இல்ல என்கிட்ட என்னன்னா, அவங்க கிட்ட இதுக்கு அப்புறம் நான் பேசவே இல்ல. அதாவது எப்படி சொல்றதுனா, இந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து நான் ரவி கிட்ட பேசறதே இல்ல. கடைசியா எல்லார்கிட்டயும் சொன்னேன். எப்படி சொல்றது அப்போ? சரி ஓகே, இப்ப என்னது எப்படி சொல்றதுனா, சரி இப்ப என்னைக்கு வரைக்கும் நீ பேசிட்டு இருந்த, என்ன பேசின? மறக்க முடியல, இது பண்ணலாம் சொல்லிருக்க. அதே டைம்ல அவங்கிட்ட போய் அவங்கிட்ட வந்து நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சேட் பண்ணிருக்க. இது என்ன சாம்? இது என்னால மறக்க முடியாது. எனக்கு புரியல சாம், அவரை ஹோல்டுல வச்சிருந்தா இவனை இது பண்றனா எனக்கு புரியல. அப்ப தேவையில்லாம எங்க கிட்ட எல்லாம் எதுக்கு வந்து அவனை மறக்க முடியலன்னு சொல்லிட்டு, அவன் மோசமானவன் ஃப்ராடுன்னு எங்க கிட்ட சொல்லிட்டு, அட் டைம்ல அவன் கூட எதுக்கு சேட் பண்ணிட்டு இருக்க? நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன், அதையும் தான் நான் சேட் பண்ணேன். சாம் சாம் சாம், நீ வந்து அவன் வந்து இது பண்ண கண்ணும் கண்ணும் கொள்ளையும் எடுத்தால் பண்றப்ப பொசசிவா இருக்கிற மாதிரி நீ சேட் பண்ணிருக்க, சரியா? நீ பண்ண கூடாது அப்படி இல்லாம நான் சொல்லவே இல்ல அவங்க கிட்ட எல்லாம். அப்ப நீ பண்ணிருக்க? அப்ப ஏன் இவ்வளவு நாள பண்ணலன்னு தானே என்கிட்ட சொன்ன? சேட்டே பண்ணலன்னு தானே சொன்ன? என்னால ஃப்ரீயா பேச முடியாது. இல்ல சாம், எங்க கிட்ட நீ என்ன பண்ண, அவன் மோசமான மோசமானவன், நீ எங்க கிட்ட நீ வந்து இது பண்ண, அழுத, நைட் ஃபுல்லா வந்து மறக்க முடியல அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருந்த, நாங்களும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த டைம்ல நீ அவங்க கூடயும் வந்து பேசி உன்னால என்ன மறக்க முடியலன்னு அவங்க கிட்ட எதுக்கு நீ சேட் பண்ணிட்டு இருந்த? வேற வழி தெரியல. எப்படி சாம் எனக்கு என்ன, இப்ப என்னன்னா, நீ வந்து அதை ஸ்டார்டிங்ல பண்ணிருந்தா ஓகே, கரெக்டா நீ வந்து 30 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரவி கூட நீ டச்ல இருந்திருக்க, அதுக்கப்புறம் அடுத்த 10 நாள்ல வந்து விஷ்ணு கூட நான் கமிட்டடுன்னு போட்டிருக்க. அப்ப நீ வந்து அட் டைம்ல என்ன ரெண்டு பேருக்குனே பேசிட்டு இருந்தியா? நீ விஷ்ணு ஹோல்டுல வச்சிருந்தேன்னு சொல்ற, அது ஹோல்டுல இருங்க. நான் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்னா, வந்து விஷ்ணு வந்து என்ன ப்ரோபோஸ் பண்ணாரு எனக்கு என்ன பண்ணாரு தெரியல அப்படிதான் நான் சொன்னேன். சரி, அவரு நீ விஷ்ணு கூட ப்ரோபோஸ் பண்றது அதுவும் பர்சனல், விஷ்ணுவை நான் இழுக்கல, அவரும் நீயும் லவ் பண்ணீங்க அது வேற. எனக்கு என்னன்னா, எங்க கூட நீ பேசி அவனை மறக்க முடியலன்னு பேசிக்கிட்டு அவன் கூட எதுக்கு நீ வந்து நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்ற மாதிரி சேட் பண்ண? இதுல என்ன விஷயம்னா, அந்த சேட் பண்ணிட்டு இருந்த டைம்ல நீ விஷ்ணு கூட உனக்கு எப்படி லவ் வந்துச்சு எனக்கு புரியல. அது அப்ப வரல, ஃப்ரெண்ட்ஸாதான் இருந்தோம். சரியா, 10 நாள்லயே கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு சார். வீட்டுக்கு வந்து பேசினாரு, பேசி ஓகே பண்ணி வீட்லதான் ஓகே பண்ணாங்க. சரியா, வீட்டுல ஓகே பண்ணி சரி ஓகே அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா உடனே தான் அவர் வீட்டுல சொல்லிட்டாரு. அவர் வீட்டுல சொன்னதுக்கு அப்புறம் நான் பேச என்னால வேற எதுவும் பண்ண முடியாது. சரியா, அதுக்கப்புறமும் பேசினா தப்பு. சாம், அப்ப விஷ்ணு வந்து கல்யாண மேட்டர் எடுக்கலனா அப்ப லவ் ரவியே லவ் கண்டினியூ பண்ணிருப்பா அப்படிதானே? நான் லவ் பண்ற மாதிரி பேசல அவங்கிட்ட, ஜஸ்ட் என்னால பேசாம இருக்க முடியல. அதுதான் சாம், அப்புறம் எதுக்கு தேவையில்லாம எங்க கிட்ட நீ இது பண்ணிட்டு இருந்த அவனை மறக்க முடியலன்னு சொல்லிட்டு? நிஜமா அதுதான், நான் மறக்க, அவன் கூட நான் அப்ப சண்டை போட்டேன். சரி ஓகே, சண்டை போட்டேன் அவன் கூட, அதாவது அந்த சாட் எல்லாம் நான் பார்த்தேன் சாம். எப்படி தெரியுமா இருக்கு, நீ திருப்பியும் எப்ப என் கூட சேருவ, நீ இல்லாம என்னால இருக்க முடியலன்னு சொல்லிருக்க? அதையும் பாருங்க, அவன் வந்துட்டு அதான் நான் திட்டின சாட் எல்லாம் காட்டி இருக்க மாட்டான் கண்டிப்பா. திட்டின சாட் எல்லாம் பாத்துட்டேன் சாம், எல்லாம் பாத்துட்டேன். என்ன பாத்தீங்க சொல்லுங்க? என்ன நான் என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது. சரியா, எனக்கு வேற வேலை இல்ல. இது என்ன சாமி, இது எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு லூசு மாதிரி இருக்கா?
படத்துக்கு போனதெல்லாம் அவங்கிட்ட நீ சொல்லிருக்க எப்பயா எல்லா எந்தெந்த படத்துக்கு போனோன்ற முதற்கொண்டு நீ சொல்லிருக்க ஒவ்வொரு தடவையும் மூவி போலாமா நீ என்கிட்ட கேப்ப. நாங்க எல்லாரும் பிளான் பண்ணி ஒண்ணு கூட்டிட்டு போனா அங்க போய் சாட்ல நாங்க கூட்டிட்டு போறோம் அவங்க கூப்பிடுறாங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்ககிட்ட சாட்ல பேசிருக்க. இதுல என்ன விஷயம்னா அவன் எங்களுக்கே தெரியாம ஒரு படத்துக்கு நீ அவனை கூட்டிட்டு வந்து லாஸ்ட் ரோல உட்கார வச்சது கூட எனக்கு தெரியும் சார். கிடையவே கிடையாது. நான் சொன்னேன் ஆனா நீ வா நான் சொன்னேன் ஆனா நான் கூட்டிட்டுலாம் வந்து உட்கார வைக்கல. அவனே கேளுங்க பாப்போம். சரி எதுக்கு இதெல்லாம் பண்ற? நான் தான் கேக்குறேன் எதுக்கு இதெல்லாம் பண்ற? சீ நான் அவனை மிஸ் பண்றேன். நான் மிஸ் பண்றியா? நீ அவனை மிஸ் பண்றனா மிஸ் பண்ணிட்டு போ. இங்க நாங்க 6 மாசமா உட்கார்ந்துகிட்டு எங்க வேலையும் நாங்க ஒத்தி வச்சுட்டு நீ வந்து இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தா நீ அவன் கூட எங்க கூடயும் சேர்த்து டபுள் கேம் ஆடி இருக்க. இது என்ன பழக்கம் அது? இதுக்கப்புறமும் அது முடியாது அது வேணான்ட்டுதான் நான் இப்ப நான் எதுவுமே இல்லாம என்கிட்ட அவனை எல்லாத்திலயும் பிளாக் பண்ணதான் சொன்னேன். எல்லாத்தையும் எப்ப விஷ்ணு விஷ்ணு இது இந்த என்கேஜ்மெண்ட் ஆன உடனே அவனை வந்து இப்படி சொல்லிருக்க. என்கேஜ்மெண்ட் இல்ல விஷ்ணுவோட கல்யாண பேச்சு எடுத்த உடனே நீ என்ன பண்ணிட்ட? அவனை வந்து எல்லாத்துலயும் அப்ப அவனை பிளாக் பண்ணிருக்க. அப்ப அவனுக்கு தேவையில்ல அப்படிதானே? அப்படி கிடையாது. இது சாம் இது எப்படி தெரியுமா இருக்கு பாரு. நான் உன்னை சொல்லவா உன்னால அவனை மறக்க முடியலன்ற? சரிமா மறக்க முடியலமா. ஆனா இங்க ஒரு 3 இடியட்ஸ் மாதிரி உனக்கு 3 பேர் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு எதுக்கு அவன கிட்ட வந்து கேம் ஆடின? இன்க்ளூடிங் உங்க அம்மா கிட்டயும் எதுக்கு கேம் ஆடின? என்னால மறக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட எப்படி 6 மாசமா எப்படி சாட் பண்ணிருந்த? இந்த 6 மாசத்துல 3வது மாசமே விஷ்ணு உன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்காருன்றது உங்ககிட்ட சொல்லிட்டாரு. அப்ப விஷ்ணு கூட நீ 3 மாசமா பேசாமியா இப்ப வரைக்கும் இது வரைக்கும் வந்திருக்க? அவர் எப்படி திடீர்னு 10 நாள்லயே வந்து உனக்கு வந்து மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து வீட்டுல பேசிட்டாரு அவரு? அப்படி இல்ல. நான் உன்னு சொல்லவா விஷ்ணு கூட விஷ்ணு கூட வந்து லவ் டச்ல இருந்திருக்க. ரவியும் மறக்க முடியலன்னு சாட் பண்ணிருக்கேன். எங்க கிட்ட வந்து ரவி என்ன வந்து ரவி ஏமாத்திட்டான் ரவி நான் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட இது பண்ணிருக்க. 3 பேர்கிட்ட 3 விதமா கேம் ஆடி இருக்க. இது என்ன? இது நான் சொல்றது மட்டும் கேளுங்க. நான் சொல்லு நீ இருங்க பொறுமையா இருங்க நான் சொல்றது கேளுங்க. இவ்வளவும் நான் பண்ணது ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். எப்படியாச்சும் அவன் வாயில இருந்து அந்த உண்மையை வர வைக்கணும்ட்டு தான். ஆனா கடைசி வரைக்கும் என்னால அது முடியல. எனக்கு என்ன விஷயம்னா உனக்கு புது லைஃப் கிடைச்சிருச்சு. விஷ்ணு கூட உனக்கு 3வது மாசமே இது வந்து எப்படி சொல்றதுனா 2 இந்த பிரச்சனை நடந்த 2வது மாசம் வந்துச்சுன்னா எங்களுக்கு இது பிரச்சனை இல்ல. நீ 3வது மாசமே வந்து விஷ்ணு கூட நீ கமிட் ஆயிட்ட. விஷ்ணு கூட கமிட் ஆனதுக்கு அப்புறமும் உனக்கு வந்து அவன் வாயில இருந்து ஏன் உண்மை வர வைக்கணும்? நீ 6 மாசமா சேட் பண்ணிட்டு இருக்க. நீ எப்படி நான் ப்ரூவ் பண்றது? இப்ப யாரு உன்கிட்ட ப்ரூவ் கேட்டா? யாரு உன்கிட்ட ப்ரூவ் கேட்டா? அவன் என்ன? அவன் தப்பானவன். இது அவன் தப்பானவன் நாங்க எல்லாரும் சொல்லிட்டோம். அவன் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்தான்றது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ப்ரூஃப் வேணும். என்ன ப்ரூஃப் வேணும்? அவன் வாயில இருந்து சொல்றதுக்கா? எங்களுக்கு தான் அவன் இதுன்னு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்குதான் அவன் வீட்லயே போய் அவன் தான் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு நீ ப்ரூஃப் பண்ணும்? எனக்கு எனக்கு என்னைக்கு இருந்தாலும் அது யூஸ் ஆகும். எனக்கு வேணும். அது எப்படி உங்ககிட்டே வந்து அவன் சொல்லுவான்? எப்படி அவன் உங்ககிட்டே வந்து நான் ஆமா இது பண்ணான்னு சொல்லுவான்? அப்படி கிடையாது. அவன் சபையிலதான் பேச முடியாது. அத புரியுதா? எல்லாரும் முன்னாடி தான் சொல்ல முடியாது. பட் அந்த சேட்ல ஒரு தடவையாச்சும் நீ வந்து அன்னைக்கு நடந்தது உண்மையா இல்லையா சொல்லுன்னு ஏன் ஒரு வார்த்தை கூட கேக்கல? நீ ஏன் ஃபர்ஸ்ட் சாட் எல்லாம் கேளுங்க. ஃபர்ஸ்ட் சாட் எல்லாம் கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண புதுசுல அதுக்கப்புறம் என்ன பேசவே விடல. அந்த வார்த்தையே என்ன பேச விடல. சரி கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசி பேசிதான் அது எப்படி சார்? அதாவது இது நீ வந்து விஷ்ணு கூட லவ் இல்லாம இருந்திருந்தா இது நீ 6 மாசமா அவங்ககிட்ட ப்ரூஃப் ரெடி பண்றனா நான் சொல்லிருப்பேன். ஒரு நிமிஷம். நீ ஒரு சைடு உனக்கு புது லைஃப் வந்துடுச்சு. புது லைஃப் வந்தும் எதுக்கு இவன் கூட நீ ப்ரூஃப் பண்ணும்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு புரியல. ப்ரூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனோ இதுவோ உனக்கு கிடையாது. எதுக்கு அப்ப அவங்க கிட்ட பேசணும்? அண்ணா சொல்லு 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 சொல்லு. இப்ப எனக்கு ஒரு புது லைஃப் வந்துச்சுன்னா என்னவா வேணா இருக்கட்டும், எந்த ஒரு சாக்கா வேணா இருக்கட்டும், அவன் ஏதாச்சும் ஒரு வகையில எனக்கு தேவையில்லாம வேற ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட், எந்த வகையில ஏதோ ஒரு அவன் நினைச்சா முடியும். சரியா? அவன் நினைச்சா மேல எந்த தப்பும் இல்ல. எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்? என்ன வகையில அவன்? அதனாலதான் நான் இவ்வளவு பேசினதுக்கான ரீசனே
இல்ல இல்ல உன் மேல தப்பு, உன் மேல தப்பு இல்ல, நீங்க எல்லாரும் சொல்லிட்டு உன் மேல தப்பு இல்ல. ஒரு பையன் மிஸ் நான் உன்னை சொல்ல நான் சொல்றத கேளு என்னன்னா, ஒரு பையன் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்தான், நீ அவனை லவ் பண்ண பையனா இருந்தாலும் நீ அவனை தடுத்துட்ட சரியா, தடுத்துட்டு இது மாதிரி வந்து லவ் பண்ண பையனா இருந்தாலும் தப்புடான்னு சொல்லி நீ தடுத்தது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் உன்னை அப்ரிசியேட் பண்ணி அவனை மறக்க வைக்கிறதுக்கு உனக்கு நாங்க ட்ரை பண்ணோம் சரியா. அப்பவே வந்து அவன் கெட்டவன் மோசமானவன் தெரிஞ்சு உனக்கு சப்போர்ட் பண்ணி இங்க எல்லாரும் இன்க்ளூடிங் உங்க அம்மாவா இருக்கட்டும் நம்ம சைடா இருக்கட்டும், இதுல என்னன்னா வந்து இந்த சைடு இம்ரானாவும் கூட இருக்கட்டும், இம்ரானும் வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கான் இது மாதிரி வந்து ஒரு அண்ணனா சரியா, இத்தனை பேர் உனக்காக நான் பண்றோம். அப்பவே அவன் அன்னைக்குதான் அவன் கெட்டவன் தெரிஞ்சு போச்சு, நீ நல்லவன் தெரிஞ்சு போச்சு, யாருக்கு நீ ப்ரூவ் பண்ணோம்? நீ அவன் கிட்ட 6 மாசமா பேசி இருந்துருக்குற, 6 பேர் எதுக்கு? உன் பர்சனல் சார் சொல்லு சொல்லு சொல்லு, நாங்க யாராச்சும் உங்ககிட்ட ப்ரூஃப் கேட்டோமா? உங்க அம்மா கேட்டாங்களா? அம்மா கேட்டாங்களா? வெயிட் பண்ணுங்க, அதான் கடைசி வரைக்குமே இப்ப வரைக்குமே அப்படி ஒண்ணு நடக்கலன்னு தானே சொல்லிட்டு இருக்கான் அவன். அவன் சொல்லிட்டு போறான், எங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு. எப்படி அவன் சொல்லுவான் கேக்குறேன், அதோட ப்ரூஃப் எனக்கு வேணும், அதுக்குதான் நான் பேசினேன். அது எத்தனை தடவை நான் தெரியுமா அதை கேட்டேன், அதெல்லாம் காட்டியிருக்க மாட்டானு எத்தனை தடவை கேட்டிருக்கேன் தெரியுமா இது வரைக்கும் அவங்க கிட்ட நானு அத்தனை தடவை. அத பத்தி பேசினாலே வேற ஏதாவது பேசுறான், அத பத்தி பேசினாலே வேற ஏதாவது டாபிக் எடுக்கிறான். ஆமா எடுக்கிறான், சரி ஓகே. இப்ப உனக்கு ப்ரூஃப் கலெக்ட் பண்ண வேணியான அவசியமே இல்லையே, யாருக்கு நீ உன்ன ப்ரூஃப் பண்ண போற? எனக்கு இங்க பாருங்க, சொல் சொல் சொல். அவன் அது எடுத்து அவன் அத பேசினானா நான் எல்லாருக்குமே அத ப்ரூஃப் பண்ணுவேன். யாருக்கு? நாங்க உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உன் மேல தப்பு இல்லன்னு சொல்லியாச்சு, அதையும் மீறி நீ யாருக்கு ப்ரூவ் பண்ற? தப்பு இல்லன்னு நீங்க சொல்றீங்கன்னா நான் சொல்றத வச்சு தானே சொல்றீங்க, நான் சொல்றத வச்சு தானே சொல்றீங்க. நீ சொல்றத வச்சு எல்லாம் கிடையாது, அன்னைக்கு அவங்க வீட்டுல பஞ்சாயத்து பண்ணும் போதே நீ எல்லாமே அவன் வந்து இல்லன்னு சொல்லிட்டான் சரியா. அன்னைக்கு அவன் வீட்லயே வந்து நீங்க பேசுறத வச்சே தெரிஞ்சு போச்சு அவன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான், அவன் வாய திறக்க முடியலன்னு எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டோம்? தெரிஞ்சவுடனே யூடியூப் ஃபீல்ட்லயே அது பரவ ஆரம்பிச்சிச்சு, ரவி வந்து தப்பானவன் சமூகத்தை விட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான்ற விஷயம் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே அவனை வந்து தப்பு தப்புன்னா சொல்லியிருந்தாங்க, சொல்ல போனா அவன் கேரக்டரும் ஒரு மாதிரிதான்ற நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபீல்டுல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரவி மோசமானவன்றது தெரிஞ்சதாலதான் இப்ப அவன் நிலைமையில இருக்கான். யாருக்கா அப்படி பேசட்டோம்னா சரியா, யார வேணா பேசட்டும், ஆனா இப்போ வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்குமே அவன் வாயில இருந்து இல்லன்ற ஒரு வார்த்தை வருது. அது எப்படி இல்லன்னு சொல்லுவான்? அவன் கூட போய் திருப்பியும் பேசிட்டு இருக்க பேசுன, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்ற அளவுக்கு எதுக்கு அவங்க கிட்ட நீ பேசுற? இது உண்மைய வாங்கறதுக்காக பேசுற இதுவாது? நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுறான்னு சொன்னா அவன் வந்து ஆமா நீ நான் கூட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன், நீ எனக்கு உண்மையாதான் இருந்திருக்க அப்படின்னு அவன் சொல்லுவானா? அப்படி கிடையாது, ஒரு ஒரு விஷயத்துமா தான் நம்ம வாங்க முடியும் எல்லாத்தையுமே. இப்ப நான் அப்படி சொன்னதுனால அப்படி அவன் சொல்லிருவானா அப்படின்ட்டு கிடையாது, அப்படி பேச பேசதான் கொஞ்சம் என்ன சொல்ற பழைய மாதிரி இருக்கா நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் உண்மையா பேசுவான். சரி ஓகே, அவன் கடைசி வரைக்கும் உண்மையா சொல்லன்னு வச்சுப்போய இப்ப வந்து இரு இப்ப கடைசி வரைக்கும் அவன் உண்மையை ஒத்துக்கல தானே, ஒத்துக்கவே இல்ல தானே? இப்ப விஷ்ணு கூட உனக்கு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல, என்கேஜ்மெண்ட் வரைக்கும் ஆக போதுல. அப்படி நீ உன்னை ப்ரூஃப் பண்ணோன்னு இருந்தா நீ இப்பவுமே சேட் பண்ணிருக்கணும், இப்ப வரைக்கும் நீ அவன் வாயில இருந்து வர வச்சிருக்கணும். எதுக்கு நீ அப்ப மட்டும்? இல்ல இப்ப நான் வந்துட்டு இது வரைக்கும் நான் பண்ணது வந்துட்டு அவனுமே இந்த விஷயம் எதுவுமே விஷ்ணுக்கு தெரியாது. எதுவுமே விஷ்ணுக்கு தெரியாது, அதெல்லாம் எதுவும் சொல்லல அதெல்லாம்.
சொன்னா தப்பு, அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியல. அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியல. எனக்கு என்னன்னா, இப்ப ஒருத்தர் வந்து உன்னை வந்து லவ் பண்றாருன்னு சொல்றாரு, அவருக்கு எதனாச்சும் பாஸ்ட் இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னாரா? அவருக்கு பாஸ்ட் இருக்குன்னா மீன்ஸ் எப்படின்னா, அவரும் ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான் சொன்னாரு எனக்கு. அவங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு பண்ணன்றது அவருக்கு தெரியுமா? லவ் பண்ணன்ட்டு தெரியாது, பட் க்ளோஸா இருந்திருக்கேன், ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். அப்ப அவர்கிட்ட ஏன் சார் உண்மையை சொல்லல? லவ் பண்ண மீன்ஸ் அந்த, இப்ப ஒருத்தர், இப்ப ஒரு பையன் உன்ன உண்மையில லவ் பண்றானா, அவர் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்றது கேளுங்க, இது வரைக்கும் என்கிட்ட வந்துட்டு பயங்கரமா கோவப்படுவாரு விஷ்ணு சரியா. இப்ப அவர் பயங்கரமா கோவப்படுறது, இது வந்து லைஃப், நான் சொல்றது கேளு, இது வந்து ஒரு லைஃப், நான் சொல்றது கேளு, சொல்லு சொல்லு சொல்லு. அதுக்கப்புறம் சொல்லுங்க, அவர் ரவின்ற ஒரு விஷயத்த கேட்டாலே இரிட்டேட் ஆகுறாரு சரியா. இப்ப நான் வந்துட்டு எப்படி இருந்தாலுமே நான் லவ் பண்ணேன்னு சொன்னா, கேக்கல கேக்கல, இப்ப கேக்குதா சொல்லு. இப்ப நான் லவ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது இல்ல. நான் சொன்னா இப்ப இந்த மாதிரி அப்படின்ற விஷயம் யாராவது சொன்னா என்ன நினைப்பாரு சொல்லுங்க? என்ன நினைப்பாரு? அதாவது லவ் பண்ற பையன் உன்ன உண்மையிலே லவ் பண்றானா, அவனுக்கு எல்லா உண்மையும் நீ சொல்லணும் சார். இப்ப நீ என்ன விஷ்ணுவை ஏமாத்துறியா? நீ எந்த பாஸ்டும் எனக்கு இல்லன்ற மாதிரி, எந்த பாஸ்டும் இல்லன்னா நான் சொல்லல. இப்ப நீ என்ன சொன்ன, ரவி வந்து ரவி கூட நான் க்ளோஸ் ஆனேன் மட்டும் சொன்னே ஒழிய லவ் பண்றேன்னு சொல்லல அப்படின்னு சொன்ன. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. இப்ப நீ அம்மாதான் சொன்னாங்க, அம்மிதான் சொன்னாங்க இந்த மாதிரி, இந்த மாதிரி விஷயம் எதுவுமே அவருக்கு தெரிய வேண்டாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. இதனா ஏன்னா இப்ப அவங்க புரிஞ்சுப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையில இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணாருன்னா சண்டையில ஏதாவது ஒண்ணு தப்பாதான் அது போகும். அது எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக எங்க அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் என்ன நினைப்பாரு? அதை பத்தி நீ யோசிச்சியா? எந்த விஷயம்? இப்ப ரவி விஷயம் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு என்ன பண்ணுவாரு அவரு? நான் தான் சொல்றேனே, அது வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, இந்த தப்புலாம் இந்த மாதிரி நடிச்சுதான் அந்த மாதிரி பேசதான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி அது போயிடும். சாம் அப்ப நீ அவர்கிட்ட போய் சொல்றியா? விஷ்ணு கிட்ட போய் சொல்றியா? நீ போய் சொல்றேன் விஷ்ணு கிட்ட. என் லைஃப்காக, நான் என் லைஃப்காக மம்மியும் மம்மி கிட்ட பேசி நான் இது பண்ணிதான் நான் அது சொன்னது. அப்ப விஷ்ணு உன்ன லவ் பண்றாரு, அவர் என்ன லூஸ் ஆவரு? சி அப்ப இருங்க, எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்துச்சுன்னா இல்லையா? நீ அவர்கிட்ட வந்து சொல்லல அவரும் வந்து யார வேணா லவ் பண்ணிருக்கலாம், நீயும் வந்து ஒரு பையனை லவ் பண்ணிருக்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த ட்ரூத் அவர்கிட்ட நீ ஏன் சொல்லல எனக்கு புரியல? அப்ப நீ வந்து விஷ்ணு கிட்ட வந்து ரவி யாருன்னு தெரியாத மாதிரி சேட் பண்ணிருக்க, ரவி கிட்ட என்னால முடியாதுன்ற மாதிரி சேட் பண்ணிருக்க, எங்க கிட்ட வந்து ரவின்றவன் வந்து ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு எங்க கிட்ட இது பண்ணிருக்க. அப்ப மூணு இடத்துல மூணு மதமா எதுக்கு பேசிருக்க நீ? இதுல விஷ்ணு கிட்ட ஒரு உண்மை கூட நீ சொல்லல, ரவின்றவன் எனக்கு ஏதோ ஃப்ரெண்ட் மாதிரி சொல்லிருக்க. ஃப்ரெண்ட்ன்ற மாதிரி நான் சொல்ல, அவனும் நானும் ரொம்ப க்ளோஸ், லவ்வுக்கு கொஞ்சம் அவன் என்ன லவ் பண்ணல. ஆனா நடந்த உண்மை என்ன? நடந்த உண்மை என்ன? நடந்த உண்மை என்ன? அதையும் அவர்கிட்ட சொல்லல. நடந்த உண்மை எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும்? அசிங்கமா இல்லையா? இப்ப நீ சொல்லாம பண்ற பாரு, இதுதான் அசிங்கம். சொல்லிட்டு பண்றப்ப அது அசிங்கம் கிடையாது. ஒரு பொண்ணோட லைஃப்க்கும் ஒரு பையனோட லைஃப்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரியா. இதெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட சொன்னா அப்புறம் என் லைஃப் தான் கெட்டு போகும். கெட்டு போகுமா? இது மம்மி தான் சொன்னது எனக்கு. அந்த பையன் லைஃப் கெட்டு போனா பரவாயில்லையா? என்ன இப்ப விஷ்ணு லவ் பண்றாரு, அவர் லைஃப் கெட்டு போனா பரவாயில்லையா? நீ அவருக்கு ட்ரூ, இப்ப நீ அவருக்கு ட்ரூவா இருந்திருந்தா நீ இந்த விஷயத்த சொல்லிருக்கணுமே. ஏன் சொல்லல? அவரு உங்ககிட்ட ட்ரூவா இருக்கிறாரு, எனக்கு ஒரு பாஸ் அவரு உங்ககிட்ட ட்ரூவா இல்லையா? அவர் என்கிட்ட ட்ரூவா இல்லையா மீன்ஸ் அவர் லவ் பண்ணி இப்ப கிடையாது என்ன சொல்லல? இப்ப கிடையாது என்ன? இப்ப கிடையாது அவர் என்கிட்ட. நான் சொன்ன நீ அவருக்கு ட்ரூவா இல்லன்னு சொல்ல வரையா? அப்படி கிடையாது மீன்ஸ் நீங்க சொல்றத சொன்ன அப்படி கிடையாதுன்ட்டு. இப்ப என்ன சொல்ல வர நீ? அவர் வந்து அவரோட பாஸ்ட் உங்ககிட்ட சொல்லிட்டாரா? லவ் பண்ற பொண்ணா உங்ககிட்ட? நீ ஏன் உன்னோட பாஸ்ட் அவர்கிட்ட சொல்லல? அப்ப பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்னு உனக்கு தெரியுமா தெரியாதா?
அப்போ ரவி கூட என்ன பிரச்சனை ஆச்சுன்றதும் அவருக்கு தெரியாது. ரவி வந்து உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதும் அவருக்கு தெரியாது. இப்ப நீ அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீ ரவி கூட பேசணும் அவருக்கு தெரியாது. இதுல நீ அவருக்கு எந்த விதத்துல நீ ட்ரூவா இருந்திருக்க? நீ ஒரு லவ் பண்ற பையன் ஃபேமிலி வரைக்கும் போய் மேரேஜ் பிக்ஸ் பண்ணி எங்கேஜ்மெண்ட் பிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீ அவர்கிட்ட ஒரு ட்ரூத்தும் சொல்லாம இருக்கிற, இது எந்த விதத்துல நியாயம்? இது அவர் உங்ககிட்ட பாஸ்ட் இருக்குன்னு சொல்லிருக்காரா? தெளிவா சொல்லிருக்காருல்ல அவரு, எனக்கும் ஒரு பாஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லிருக்காருல்ல அவரு. உங்ககிட்ட உண்மையா தானே இருந்திருக்காரு, ஜெனியூனா இருந்திருக்காருல்ல? நீ அவர்கிட்ட இல்ல சாம், எனக்கு என்னன்னா நீ அவருக்கு உண்மையா இருப்பாரு, நீ அவர்கிட்ட உண்மையா இரு, உண்மையா இல்ல எனக்கு அது முக்கியம் கிடையாது. அட் அ டைம்ல அவர் கூடயும் லவ்ல இருந்துட்டு இந்த சைடு ரவி கிட்டயும் நீ வந்து சாட் பண்ணி எனக்கு அந்த உண்மை வேணும் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட தெரியாம பேசிட்டு இல்ல எப்படியாவது அந்த உண்மையை வர வைக்கணும். அதுக்காக மட்டும்தான் நான் பேசினேன். அது எப்படி சார் உண்மையா வர வைக்கிறவங்க வந்து என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுன்ற மாதிரி உண்மையா வர சொல்லுவாங்க? அப்படி பேசினாதான் நான் பழைய சாமிய அவனே சொல்லிருக்கான், என் பழைய சாமி எனக்கு வேணும், என் பழைய சாமி என் கூட இருக்கணும் அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்பயும் நீ பண்ண வேண்டியதானே, இப்பயும் அவங்ககிட்ட சாட் பண்ணி நான் என்னது வாங்க வேண்டியதானே. இப்ப நீ வந்து விஷ்ணு கிட்ட ப்ரூவ் பண்ணலாம்ல நான் தான் நல்லவனு, எல்லார்கிட்டயும் ப்ரூவ் பண்ணலாம்ல, அப்ப அந்த ப்ரூவ் பண்ற ப்ராசஸ் அப்ப நீ வந்து அவர்கிட்ட உண்மையை சொல்லல அப்படிதானே நான் வந்து ரவியை லவ் பண்ணா அவன் இது நீ வந்து அவன் மிஸ்பிஹேவ் பண்ணது கூட நீ சொல்ல தேவையில்ல. அவன் கிட்ட அந்த உண்மை அந்த உண்மைன்றதுக்காக நான் பேசினேன். அவன் கிட்ட உன்னோட எய்ம் என்னன்னு சொல்லவா? என்கிட்ட நீ சிம்பதி, என்கிட்ட வந்து அவனை ஏமாத்திட்டான், இது பண்ணிட்டான், அழு 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 அழுத. அதே சேம் டைம்
விஷ்ணு கூட உனக்கு லவ்வும் வந்திருக்கு, அதே சேம் டைம் உன்னோட எக்ஸான ரவி கூட நீ இல்லாம இருக்க முடியலன்னு சேட் பண்ணிருக்க. இதுல எது உண்மை, இதுல எது உண்மை? எங்க கிட்ட நீ கோபாலே ஒன்றரை மாசம் தான் ஆகுது, அது தெரியுமா? அதுதான் சொல்றேன், அது எப்படிமா தெரியல, அது எப்படிமா நீ வந்து ரவின்ற ஒரு பையனை ஹார்ட் கோரா லவ் பண்ணிட்டு ஒரு மூணு மாசத்துல எப்படி நீ விஷ்ணுவை நீ லவ் பண்ணலாம்? சரி நீ பண்ணலாம், ஓகே பிரச்சனை இல்ல. இப்ப நான் விஷ்ணு லவ் பண்றேன் அப்படி விஷ்ணு வந்து சொல்லிருக்காரு அப்படி சொன்னா நீங்க என்ன சொன்னீங்க? நல்ல இந்த விஷயம், இந்த நல்ல விஷயம் தான் நான் சொல்றேன், நான் நல்ல விஷயம் தான் எனக்கு தெரியாதே, நீ வந்து டபுள் கேம் ஆடி இருக்கேன்னு எனக்கு தெரியாதே, நீ வந்து ரவி கூட சாட் பண்ணிருக்க, நீ ரவி கூட சாட் பண்ணதே எங்க எல்லாருக்கே மறைச்சிருக்கே, நீயே தானே உன் வாயில சொன்ன, உன் வாயிலே தான் நீ சொன்ன, மூணு மாசத்துக்கு முன்னாடியே அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, உன் வாயிலே தான் சொன்ன. அப்ப மூணு மாசத்துலயே ரவிய விட்டுட்டு நீ இவர் கூட நீ லவ் வந்துடுச்சு, ஆனா அதே டைம்ல எங்க கிட்ட வந்து லவ் வரலையா? அப்ப சாம் அப்ப எப்படி சாம் எப்போ நான் எப்போ அவர் அக்செப்ட் பண்ணேன் தெரியுமா உங்களுக்கு? எப்ப பண்ண ஆச்சு அவர் அக்செப்ட் பண்ணி? எப்ப ஆச்சு? ஒரு மாசம் இல்ல ஒன்றரை மாசம் கிட்டதான் ஆகுது. அப்ப கரெக்டா நீ ரவி கிட்ட எப்ப நீ சாட் கட் பண்ணியோ அப்பத்துல இருந்து அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்க, அப்படிதானே? அப்போ ஐயோ கடவுளே, கடவுளே வா, ரெண்டு டேட்டும் ஒன்னாதான, ரெண்டு டேட்டும் ஒன்னாதான மேம் இருக்கு. வெயிட் வெயிட் வெயிட், இப்பவும் சொல்றேன் நான் அவங்க கிட்ட உண்மையை வாங்குறதுக்காக மட்டும்தான் அப்படி சொன்ன, நான் பழைய சம்யுக்தா மாதிரி அவங்க கிட்ட பேசினேன் அவ்வளவுதான். வேற பதில் இல்ல சரிங்களா மேடம்? நீங்க பாருங்க மேடம், நீங்க ரவி மாரெல்லாம் என்கிட்ட திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காதிங்க சரிங்களா? அந்த ஃப்ராட நாங்க பாத்துட்டோம், சும்மா இங்க என்கிட்ட வந்து நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஒரு பையன் வந்து நீ லவ் பண்ணி ஏமாத்திட்டான் ஓகே, இப்ப இன்னொருத்தனுக்கு நீ விஷ்ணுன்ற ஒருத்தனுக்கு நீ இப்ப நீ ஃபேக்கா போய் சொல்லி கல்யாணம் பண்ண போற, இது உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கு ஃபேக்கா பாஸ்டே சொல்லாம ஒருத்தர் அவர் உன்கிட்ட ஜெனுவனா உன்னோட பாஸ்ட சொன்னார்ல, நீ ஏன் வந்து உன் பாஸ்ட சொல்லாம, உன் பாஸ்ட சொல்லாம நீ கல்யாணம் பண்ற, உனக்கு அசிங்கமா இல்ல? ஒரு பொண்ணு, அது என்ன ஒரு பையன், ஒரு பையனுக்கு இப்ப நீ என்ன சொன்ன, விஷ்ணுக்கு பாஸ்ட் இருக்கு அவரு மட்டும் ஒழுக்கமான, இப்ப என்கிட்ட இதே காலில தானே பேசுன, அவர் ஒழுக்கமானலாம் நான் சொல்லலப்பா, திரும்ப இந்த மாதிரி எல்லாம் தப்பா பேசாதீங்க, தப்பா பேசலாம். இப்ப நீயே தானே சொன்ன உனக்கு ஒரு பாஸ்ட் இருக்குதான் கேட்டோட, நீ என்ன சொன்ன அவருக்கும் தானே ஒரு பாஸ்ட் இருக்கு அப்படி, நீயே தானே இப்ப இதே காலில தானே நீ சொன்ன ஒரு பாஸ்ட், அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு எனக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு, அப்ப எனக்கு தப்பு இல்ல அப்படின்னு அர்த்தமா? அதுக்கு நான் சொல்லலையே, ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றதுக்கும், ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சரியா? இப்ப ஒரு பையன் எத்தனை தப்பு பண்ணாலும் அது தப்பே கிடையாது, ஆனா ஒரு பொண்ணு லாஜிக் சொன்னது, இப்ப ஒருத்த உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு தானே அசிங்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், கண்ணால சொல்றல்ல, கண்ணால நீயே தானே சொன்னப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், ஆனா வாயில இருந்து இப்ப வரைக்கும் உண்மை வரல, அவன் வாயில வந்தா என்ன வரலன்னா என்ன உனக்கு என்ன, அதை பத்தி கவலை, ஊருக்கே தெரிஞ்சிச்சுல அவன் கூட மிஸ்பிஹேவ் பண்ணா அவன் கூட